உடற்குடன் செய்தி வெளியாக இருக்கிறது. தேனி அருகே குடியிருப்பு பகுதிக்குள் சுற்றித்திருந்த படையப்பா என்கிற காட்டு யானையால் பொதுமக்கள் பீதி அடைந்திருக்கிறார்கள். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் அருண் பிரசாத். அருண் பிரசாத், விரிவான தகவலை சொல்லுங்க. சண்முகவேல், அதாவது வந்து மூணாறு அருகே வந்து குடியிருப்பு பகுதிக்குள் சுற்றி திரிந்த படையப்பா காட்டு யானைகள் வந்து பொதுமக்கள் பீதியடைந்த சம்பவம் வந்து அந்த காட்சிகள் சிசிடிவியில் வெளியாகி ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. இப்போ பார்த்தோம்னா தமிழக கேரள எல்லை பகுதியான தேனி மாவட்டம் போடிமட்டு அருகே கேரள பகுதியான மூணாறில் வந்து மிகவும் பிரபலமான படையப்பா என்ற ஆண் காட்டு யானை சுற்றி திரிகிறது. இந்த காட்டு யானை பார்த்தீங்கன்னா மூணாறு மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் வந்து விவசாய நிலங்களை சேதப்படுத்துவது, சாலைகளில் சுற்றி திரிவது, வாகன ஓட்டிகளை பயப்படுத்துவது போன்ற இதில் செயல்கள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தது. இப்போ கடந்த இரண்டு தினங்களுக்கு முன்பு பார்த்தோம்னா இரவில் தேவிக்குளம், மூணாறு அருகே உள்ள தேவிக்குளம் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் அருகே உள்ள அரசு ஊழியர் குடியிருப்பு, வனத்துறை அலுவலகம் ஆகிய வழியில் கடந்து கொச்சி தனுஷ்குடி தேசிய நெடுஞ்சாலை வழியாக சுங்கச்சாவடி வந்துச்சு. பின்பு நேற்று காலையில் தேவிக்குளத்தில் உள்ள குடியிருப்பு பகுதிக்குள் நுழைந்த படையப்பா காட்டு யானை அங்குள்ள சப்கலெக்டர் குடியிருப்பு பகுதிக்குள் சென்றது. இந்த படையப்பா காட்டு யானையை பார்த்த அப்பகுதி மக்கள் பீதியடைந்தனர். மேலும் அப்பகுதிக்கு நுழைந்த காட்டு யானையை அப்பகுதியினர் ஆபத்தை உணராமல் யானையின் முன்பிருந்து செல்போன்களில் படம் பிடித்துக் கொண்டே இருந்தனர். ஒரு கட்டத்தில் அந்த படையப்பா காட்டு யானை வந்து சாலையில் ஓடி வந்தது. பின்பு அங்கிருந்த பொதுமக்கள் அந்த யானையை கண்டு பதறி ஓடினர். மேலும் நாய்களும் யானையை கண்டு குறைத்து கொண்டிருந்ததால் நாய்களை பார்த்து படையப்பா காட்டு யானை பிளிரியது. இந்த வீடியோ காட்சி வந்து அப்பகுதியில் அமைந்துள்ள சிசிடிவி கேமராவில் பதிவடைந்தது. மேலும் பகல் மற்றும் இரவு நேரங்களில் இந்த படையப்பா காட்டு யானை இது குடியிருப்பு பகுதிகளுக்கு சுற்றி திரிவதால் அப்பகுதி மக்கள் வந்து அடர்ந்த வனப்பகுதிக்குள் இந்த காட்டு யானையை விரட்ட வேண்டும் என்று வனத்துறையினரை கேட்டுக் கொண்டுள்ளனர். சண்முகவேல், தகவலுக்கு நன்றி. அருண் பிரசாத்.